கிறிஸ்துக்குள் பிரியமான குர்லா மெதடி தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் அவரை ஆராதிக்க ஆயத்தமாவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஜெபம் செய்வோம். கிருபியாக ஈவாக தந்த இந்த ஆராதனைக்காக நன்றி. இந்த ஆராதனையில் அர்ப்பணிப்போடு கலந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய அரவணைப்பு எங்களோடு இருக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடி இந்த ஆராதனையை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 2வது பாடலை பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே, உமது மா மகிமைக்காக கர்த்தா தோத்திரம் சொல்லுகிறோமே என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 2வது பாடல். நித்ய பேதோ விமாகே
முறையாகே மாறி மாறி வாசிக்கும்படியாகே தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 122 ரெஸ்பான்ஸ் ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் சாம் 122 கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று எருசலேம் இசை வனைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும் அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன் யாவரும் சேர்ந்து வாசிப்போம் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மையுண்டாக தேடுவேன் Let us all confess our faith through Apostolic Creed. Apostle Viswasa Pramanathai Arikkichadhan Mulamaga Namde Viswasathai Naam Urudhi Seivom. Vanathaiyum Bhoomiyaiyum Padaitha Sarva Vallamaiyulla Pidavagiya Devanai Viswasikiren. Avarudaiya Ore Perana Kumaranana Namde Naadhar Yesu Kristuvai Viswasikiren. Avar Parisutha Aaviyanavarale கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார் பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மறித்தோரிலிருந்து எழுந்தருளினார் பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்க வருகிறார் பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன் பரிசுத்த உலகளாவிய திருச்சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன் ஆமேன் லார்ட்ஸ் பிரேயர் ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே ஆமேன் திருமறை பாகம் வாசிக்க கேட்போம் இன்றைய தியானத்திற்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 1 வசனம் முதல் 14 வசனம் வரை
Matthew chapter 24 verses from 1 to 14 Matthew 24 1 முதல் 14 வரை இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் அநேகம் கள்ளம் தீர்க்க தரிசிகளும் கிளம்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் அங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்போது முடிவு வரும் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஜபம் செய்வோம் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே இந்த மகிழ்ச்சிகரமான ஆராதனை வேளையிலே மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி ஆண்டவரே இந்த ஆராதனையில் அர்ப்பணிப்போடு கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவருடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே தடைபட்டிருக்கின்ற நாட்களில் உம்முடைய ஆலய பிரகாரங்களில் வந்து உம்மை ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில் இந்த விதமாக காணொளி காட்சியின் மூலமாக உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி ஆண்டவரே ஆண்டவரே துரிதமாக தடைகள் அப்புறப்படுத்தப்பட நாங்கள் சுதந்திரமாக சுயாதீனமாக ஆராதனை கூடங்களில் உம்மை ஆராதிக்கத்தக்கதான பாக்கியத்தை ஆண்டவர் துரிதமாக கட்லேட்டரில் வேண்டுமாறுமை நோக்கி கெஞ்சுகின்றோம் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் உம்முடைய சிலுவை அடையாளத்தை அவர்கள் மீது வரைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தியும் ஒவ்வொரு குடும்பமும் வரும் நாட்களில் ஒவ்வொரு ஸ்தாபனங்களாக உருவாக்கப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும் படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடும் ஞாபக சக்தியை கொடும் வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு காலகாலத்திலே நிரந்தரமான வேலை வாய்ப்புகளை கட்டளையிடும் திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு காலகாலத்திலே திருமண வாழ்க்கை அமைத்து கொடும் திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்து கற்பத்தின் கனிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு காலகாலத்திலே கற்பத்தின் கனியின் மூலமாக ஆசீர்வாதங்களை கட்டளையிடும் தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடையும் கசப்பான அனுபவங்களோடு உலர்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய கசப்பான அனுபவங்களை ஆண்டவர் இனிமையின் அனுபவங்களாக மாற்றிக்கொடும் ஆண்டவரே தூர இடங்களுக்கு சென்றிருக்கின்ற தூர இடங்களில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற தூர இடங்களில் படித்து கொண்டிருக்கின்ற இன்றைய திருச்சபின் பிள்ளைகளுக்காகவும் நோக்கி பார்க்கிறோம் உம்முடைய கரம் உம்முடைய வழி நடத்துதல் அவர்களோடு இருக்கட்டும்
அவருடைய நல்ல செய்திகளை கேட்டு மகத்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்க அருள்தாரும். ஆண்டவரே, என்னுடைய வயோதிப பெற்றோருக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, மறுமைக்குரிய நிச்சயத்தை அவர்களுக்கே கட்டளையிடும். உம்மோடு உறவாட, உம்மோடு ஐக்கியம் கொள்ள எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய கரத்தை பற்றி கொண்டு ஆண்டவரே உம்முடைய அடிச்சுவட்டை பார்த்து நடக்க ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுத்தரல வேண்டுமாறு நோக்கி கஞ்சுகிறோம். அனுதினமும் உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரமாக கடந்து சென்று எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலே என் தகப்பன் வீட்டில் பணியாற்றுகின்ற பணியாளர்கள் கூட நல்ல பங்கு அவர்களுக்கு கிடைக்குமே, நான் என் தகப்பனிடத்தில் போய் உம்முடைய பணியாளர்களில் ஒருவனாகவாவது என்னை வைத்துக் கொள்ளும் என்று கெஞ்சுவேன். மனமாற்றம் அடைந்தவனாக, உணர்வடைந்தவனாக தகப்பனிடத்தில் திரும்பி வந்தானே, அவனுடைய வாழ்க்கையில் தகப்பன் அவனை அணைத்து முத்தமிட்டு அவனுக்காக விருந்தை ஆயத்தம் செய்து அவனை மகிழ்வித்தது போல உம்மை விட்டு தூரமாக சென்றவர்கள், வழி விலகி சென்றவர்கள், உம்மை துக்கப்படுத்தியவர்கள் மீண்டும் உம்மிடத்தில் வருகின்ற பொழுது ஆண்டவரே நீர் மகிழ்ச்சி அடையக்கூடியவராக, ஓடோடி சென்று அரவணைக்கக்கூடியவராக, நல்ல பங்கை ஆயத்தப்படுத்தி கொடுக்கக்கூடியவராக ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த கிருபையின் நாட்களில் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக, எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கத்தக்கதாக, எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய பாதப்படியில் மாத்திரம் அமர்ந்திருக்கத்தக்கதாக, அனுதினமும் உம்முடைய வேதத்தை வாசிப்பவர்களாக, சிந்திப்பவர்களாக, தியானிப்பவர்களாக, அதன்படி நடக்கின்றவர்களாக, அதன் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றவர்களாக எங்களை வனைந்தருளும். ஆண்டவரே, இந்திய தேசத்தில் நடைபெறுகின்ற ஊழியங்களை ஆண்டவர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். தடைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தும். உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஸ்தாபனங்களுக்காக, உம்முடைய வார்த்தையை சுமந்து சென்று கொண்டிருக்கின்ற ஊழியர்களுக்காக இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உற்சாகமான ஆவியோர் மீது பொழிந்தருளும். இந்திய தேசம் சந்திக்கப்பட, இந்திய தேசம் கிறிஸ்தவ தேசமாக மாற, இந்திய தேசத்தில் உம்முடைய சிலுவை கொடி பறக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் செயல்படும். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஆட்சியாளர்களுக்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் மூலமாக நல்லாட்சியை தாரும். பாமர மக்களுடைய வாழ்வு வளம் பெறத்தக்கதாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஆட்சியாளர்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நேற்றைய தினம் நாங்கள் இந்திய தேசத்தின் சுதந்திர தினத்தை அனுசரித்தோம். மெய்யான சுதந்திரத்தை ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்கின்றோமா என்பது கேள்விக்குறி. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற இந்த மெய்யான சுதந்திரத்தை, பரிசுத்தமான சுதந்திரத்தை, தூய்மையான சுதந்திரத்தை ஆண்டவரே நாங்கள் மாத்திரமல்ல, உம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுக்குலம் அனைத்தும் பெற்று அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருந்த மக்களுக்கு ஆண்டவரே பரிகாரத்தை கட்டளையிடும். கொரோனா வைரஸினாலே தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு ஆறுதலை கட்டளையிடும். இந்த கொரோனா வைரஸை ஆண்டவர் இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தும்.
The coronavirus ஐ ஆண்டவர் செயல் இழக்க செய்யும். ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸுக்கு எதிரான போராட்டத்திலே முன்னணியில் நின்று போராடி கொண்டிருக்கின்ற செயல் வீரர்களாகிய போராளிகளாகிய மருத்துவர்களுக்காக செவிலியர்களுக்காக தூய்மை பணியாளர்களுக்காக காவல் துறையினருக்காக அரசு பணியாளர்களுக்காக அரசு எந்திரங்களுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். பலப்படுத்தும் வலிமையின் பாத்திரங்களாக இவர்களை எடுத்து பயன்படுத்தும். கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவருடைய கண்ணீரை துடையும். இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற தின கூலிகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவருடைய கண்ணீரை துடையும். இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற சிறு குறு வியாபாரிகளுக்காக சிறு குறு தொழில் ஸ்தாபனங்களுக்காக கண்ணீரை துடையும். இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற பாமர மக்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். கண்ணீரை துடையும். ஆண்டவரே மனுக்குலம் இழந்து போன யாவற்றையும் பன்மடங்காக பெற்றுக்கொள்ளத்தக்கதான பாக்கியத்தை கட்டளையிடும். மகாராஷ்டிரா மாநிலத்திலே நீ கொடுத்து வருகின்ற மழைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வாதமான மழையை தாரும். அழிவின் மழை வேண்டாம், சாபத்தின் மழை வேண்டாம். இந்த மழையினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு உம்முடைய பரிகாரத்தை கட்டளையிடும். இந்த மழையினாலே மகாராஷ்டிரா மாநிலத்தின் விவசாயிகளுடைய கண்ணீர் துடைக்கப்பட ஆண்டவரே மகாராஷ்டிரா மாநிலத்தின் தண்ணீர் தேவைகள் அபரிதமாக சந்திக்கப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். இந்த நாளில் உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் பயிர்களுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற சகோதரர் விமல் குமார் அவர்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். கடந்த வாரம் நீர் அவர்களை பயன்படுத்தினீர். இந்த வாரமும் ஆண்டவரே இரண்டாவது பகுதியை உம்முடைய வருகையில் ஆண்டவரே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள நீர் அவர்கள் மூலமாக எங்களோடு இடைபட வேண்டுமாறு பேச வேண்டுமாறு மெய்யாகவே உம்முடைய மெல்லிய தோணியை நாங்கள் கேட்க பரம மன்னாவை உட்கொள்ள என்னுடைய வாழ்க்கையுடைய பாதப்படியை அர்ப்பணிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். இந்த ஆராதனை முழுவதுமாக மீண்டும் உம்முடைய கரத்தில் உடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமீன். அறிவிப்புகள். ஆராதனைக்கு பிறகு வழக்கம் போல மெதடிஸ்ட் மென் ப்ரேயர் ஃபெல்லோஷிப் 10 மணிக்கு நடைபெறும். ஆண்கள் அனைவரும் அந்த ஜப குடுகையிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வழக்கம் போல எம்ஒய்எஃப் யூத் மீட்டிங் ஆராதனைக்கு பிறகு 12 மணிக்கு நடைபெறும். வாலிபர்கள் அனைவரும் தவறாது ஜபத்தோடு இந்த ஜப குடுகையில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். டபிள்யூஎஸ்எஸ் ப்ரேயர் வழக்கம் போல ஒவ்வொரு நாளும் மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை நடைபெறும். திருச்சபையின் பெண்கள் அனைவரும் ஜபத்தோடு இந்த ஜப கொடுகையில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது சபை பொருளாளர் சகோதரர் சேகர் அவருடைய தாயார் ஊரில் தன்னுடைய 71வது வயதில் 15ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று ஆண்டவருடைய ராஜ்யத்தினராக கடந்து சென்றிருக்கின்றார்கள். அவருடைய அடக்க ஆராதனையில் இறுதி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளத்தக்கதாக மும்பையிலிருந்து சகோதரர் சேகர் குடும்பத்தினர்கள் ஊருக்கு
நாகர்கோயிலுக்கு பயணமாகி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதலையும் தேறுதலையும் ஆண்டவர் கட்டளையிடத்தக்கதாக அந்த இறுதி அடக்க ஆராதனைகள் சிறப்பாக நடைபெறத்தக்கதாக திருச்சபையின் அங்கங்கள் அனைவரும் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த தினங்களை நினைவுகூற இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 16 மாஸ்டர் ஐசாயா வினிஃப்ரெட், 20 மிஸ்டர் ராக்லன் ராஜசேகர். இம்மட்டும் கரம் பிடித்து வழிநடத்திய ஆண்டவர் புதிய ஆண்டிலும் புதிய கிருபைகளினால் நன்மைகளினால் ஆசீர்வாதங்களினால் இவர்கள் கரங்களை பற்றி வழிநடத்துவாராக. ஜபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் காலத்தை நீட்டி கொடுப்பதற்காக நன்றி. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்டுள்ள பிள்ளைகளுடைய ஆயத்தங்களை ஆசீர்வதித்துக் கொடும். புதிய ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக, தேவைகள் சந்திக்கப்படுகின்ற ஆண்டாக, தடைகள் அப்புறப்படுத்தப்படுகின்ற ஆண்டாக, மகிழ்ந்து கலிகூறிந்த அனுபவங்களை பெற்று அனுபவிக்கின்ற ஆண்டாக புதிய ஆண்டை அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இதே போல அநேக பிறந்த தினங்களை இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் காண கண்டு மிகு தோத்திர பலிகளை ஏறெடுக்க அருள்தாரும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். திருச்சபைக்கு காணிக்கை, தோத்திர காணிக்கை, சுய வெறுப்பு காணிக்கை, ஏல பாக்கிகள், திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை திருச்சபையின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்குரிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும் விவரங்கள் தேவையாக இருக்குமேயானால் நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் சகோதரர் பி. சேகர் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனையை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாளிலே நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பயன்களிக்க அருமை சகோதரர் விமல்குமார் அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். கடந்த வாரத்திலும் அவர்கள் நம்மத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை பயன்களித்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5 அவர்கள் செய்தியை கொடுத்தார்கள். இன்று அதன் பிற்பகுதியை 2 நம்மத்திலே அவர்கள் பயன்களிக்க இருக்கின்றார்கள். அவர்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை நன்றாக ஆய்வு செய்து அதில் உள்ள மிக முக்கியமான சார அம்சத்தை சாரை பொழிந்து நமக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். மிக எளிமையாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே, புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆண்டவர் அவர்களை இன்றும் வல்லமையின் பாத்திரமாக, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. அவர்களை திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கும் நல்ல பிதாவே, நல்ல அருமையான காலை வேளையை காண கொடுத்த தயவிற்காக நாங்கள் நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் அப்பா, 2 இந்த சபையினரோடு சேர்ந்து நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள ஆழமான சத்தியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சியோடு இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம். திறந்த மனதோடு அவைகளை ஏற்றுக்கொள்ள எங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துங்கப்பா. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை தந்த தேவாதி தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். என்னை உற்சாகப்படுத்துகின்ற பாஸ்டர் வில்சன் ஜெயக்குமார் அவர்களுக்கும், சபையினர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான்
தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கொடுக்கப்பட்டுள்ள உபத்திரவ காலத்தை குறித்து நாம் சிந்திக்க போகின்றோம். உபத்திரவ காலம் என்றால் ட்ரிபுலேஷன். இந்த உபத்திரவ காலமானது இந்த உலகத்தில் 7 வருடம் நீடிக்கும். அந்த உபத்திரவ காலத்தின் போது இந்த உலகம் அனைத்தும் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் கீழ் ஒப்பு கொடுக்கப்படும். ஒன் வேர்ல்ட், ஒன் நேஷன், ஒன் எர்த், ஒன் கரன்சி என்ற வழிமுறை பின்பற்றப்படும். நாம் எல்லோரும் இன்று அதை நோக்கிதான் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த உபத்திரவ காலத்தின் போது எருசலேமில் ஒரு தேவாலயம் கட்டப்படும் என்றும் வேதம் உறுதி செய்கின்றது. இந்த உபத்திரவ காலத்தின் போது இந்த உலகத்தில் 28 நியாய தீர்ப்புகள் கடந்து வரும். இதை குறித்துதான் நாம் இன்று சிந்திக்க போகின்றோம். இந்த 28 நியாய தீர்ப்புகள் 4 விதமாக இந்த உலகத்திற்கு கடந்து வரும். அதில் முதலாவதாக 7 முத்திரைகளின் மூலம், அடுத்ததாக 7 எக்காளங்களின் மூலம், அடுத்ததாக 7 இடிமுழக்கங்களின் மூலம், கடைசியாக 7 தேவ கோபாக்னையின் மூலம், கோப கலசத்தின் மூலம் இந்த உலகத்திற்கு கடந்து வரும். இந்த உபத்திரவ காலமானது கடந்த முறை நாம் சிந்தித்த இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய வலது கையிலிருந்து பெற்றுக்கொண்ட சிறிய புஸ்தகத்தில் உள்ள 7 முத்திரைகளில் முதலாவது முத்திரை உடைக்கப்படும் பொழுது இந்த உலகத்தில் உபத்திரவ காலம் துவங்கிவிடும். இப்பொழுது நாம் இந்த நியாய தீர்ப்புகளை குறித்து தெளிவாக நாம் சிந்திப்போம். முதலாவதாக 7 முத்திரைகள். ஆண்டவர் தன்னுடைய கையில் சிறு புஸ்தகத்தை வைத்திருக்கின்றார். அது உள்ளும் புறம்புமாக எழுதப்பட்டிருக்கின்றது. 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இயேசுவானவர் முதலாவது முத்திரையை உடைக்கின்றார். அப்பொழுது இந்த 4 ஜீவன்களில் ஒரு ஜீவன் யோவானை பார்த்து, இங்கே வா, இதை பார் என்று யோவானை கூப்பிடுறார். அப்படி பார்க்கும்போது யோவான் ஒரு வெள்ளை குதிரையை பார்க்கிறார், ஒயிட் ஹார்ஸ். அந்த வெள்ளை குதிரையில் ஒருத்தர் வந்து ஏறி இருக்கிறாரு. அவருடைய தலையில் கிரீடம் சூடப்பட்டிருக்கின்றது. அவர் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவன் கையில ஒரு வில்லு வச்சிருக்கிறான். இதுதான் அந்தி கிறிஸ்துவினுடைய முதலாவது தோற்றம். ஏசாமி கூட மத்தேயு 24 சொல்றாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் கடைசி நாட்களில் அநேகர் என்னுடைய நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று உங்களை வஞ்சிப்பார்கள். ஆக அந்தி கிறிஸ்துவனுடைய முதலாவது தோற்றம் தான் இந்த வெள்ளை குதிரை. அந்த வெள்ளை குதிரை எப்பொழுது அப்பியர் ஆகுதோ அப்பொழுது இந்த உலகத்தில் உபத்திரவ காலம் துவங்கிவிடும். அப்ப எப்பொழுது எப்பொழுது அந்த வெள்ளை குதிரை வரும்? இயேசுவானவர் அந்த முதலாவது முத்திரையை உடைக்கும் பொழுது அந்த வெள்ளை குதிரை வந்துடும். இப்பொழுது 2வது முத்திரையை உடைக்கின்றார். இங்கே வந்து பார் என்று 2வது ஜீவன் கூறுகின்றது. அப்போ யோவான் பார்க்கிறாரு. அப்பொழுது ஒரு சிவப்பு குதிரையை பார்க்கிறார். அப்ப அந்த சிவப்பு குதிரையை பார்க்கும்போது அதுல ஏறி இருந்தவன் கையில் பட்டயம் இருந்தது. அப்ப அந்த பட்டயம்
கொடுக்கப்பட்ட அந்த வெள்ளை குதிரையில் ஏறி இருந்தவனுக்கு இந்த பூமியில் உள்ள சமாதானத்தை எடுத்து போடும்படியும் பூமியில் உள்ள ஒவ்வொருவரும் கொலை செய்யும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பீஸ்லெஸ் எர்த், இதுதான் இரண்டாவது குதிரையுடைய அதிகாரம். அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகின்றது. இப்பொழுது மூன்றாவது முத்திரை உடைக்கப்படுகின்றது. மூன்றாவது ஜீவன் இங்கே வந்து பார் என்று யோவானை கூப்பிடுகின்றது. அப்போ யோவான் பார்க்கிறாரு. அப்பொழுது ஒரு கருப்பு குதிரையை பார்க்கிறாரு. அந்த கருப்பு குதிரையில் ஏறி இருந்தவன் வந்து ஒரு தராச கையில வச்சிருக்கிறான். தராசு எதற்கு அர்த்தம்? பஞ்சம், உணவு தட்டுப்பாடு. உலகத்தில் எல்லோருக்கும் ரேஷன்ல தான் சாப்பாடு கிடைக்கும். ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் முக்கியமாக வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஒரு முக்கியமான, ரொம்ப திருச்சபைக்கு சாதகமான ஒரு அருமையான வார்த்தை போடப்பட்டிருக்கும். திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் சேதப்படுத்தாதே. திராட்சை ரசம் எதை குறிக்குது? இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி ராப்போஜனத்தில் கூறுகின்றார், இது உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தமாயிருக்கிறது. திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். திராட்சை ரசத்தை சேதப்படுத்துவதற்கு இந்த கருப்பு குதிரைக்கு அதிகாரம் கிடையாது. அடுத்தது என்ன சொல்றாரு? திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் சேதப்படுத்தாத. எண்ணெய் என்பது அபிஷேகம் பெற்றவர்களுக்கு உள்ள ஒரு அடையாளம். ஆக திருச்சபையில் உள்ள மக்களை சேதப்படுத்துவதற்கு இந்த கருப்பு குதிரைக்கு அதிகாரம் கிடையாது. நான்காவது முத்திரையை இப்பொழுது உடைக்கின்றார். அப்பொழுது ஒரு மங்கின நிறமுள்ள குதிரையை பார்க்கின்றார், பேல் ஹார்ஸ். அதற்கு பெயர் வந்து மரணம். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் கொடிய துஷ்ட மிருகங்களினாலும் இந்த உலகத்தில் உள்ள கால் பகுதி மக்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது 1/4 of the world population கொலை செய்வதற்கு இவனுக்கு அதிகாரம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 190 கோடி மக்களை கொலை செய்வதற்கு இவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. மோர் தேன் த பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா. இப்படிதான் வேதம் உறுதி செய்கின்றது. 1/4 of the world population. அடுத்ததாக ஐந்தாவது முத்திரையை உடைக்கின்றார். இப்பொழுது பரலோகத்தில் பலிபீடத்தின் கீழே உள்ள இரத்த சாட்சிகள், தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியின் நிமித்தமும் கொலை செய்யப்பட்டவர்கள் பலிபீடத்தின் கீழே இருந்து எந்திரிச்சிடுறாங்க. அவர்களுடைய ஆத்துமாக்கள் எழும்புது. எழும்பி ஆண்டவரோட கேட்கிறாங்க, ஆண்டவரே இப்படி கொலை செய்துகிட்டே இருக்கிறாங்களே, இதுக்கு நியாய தீர்ப்பு கிடையாதா? பழி வாங்க மாட்டீங்களா? முடிவு கிடையாதா என்று கேட்கிறாங்க. அப்போ ஆண்டவர் இவர்களுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, யூ லாக் வெயிட் ஃபார் சம் மோர் டைம். ஏனென்றால் உங்களோடு உங்களை போல இன்னும் கொலை செய்யப்பட போகின்ற சகோதரராகிய உங்களுடைய உடன் பணிவிடைக்காரர்களுடைய தொகை நிறைவாகும் அளவும் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும் என்று கூறி அவர்களுடைய அவர்கள் எல்லோருக்கும் வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டு அவர்களை சற்று இழைப்பாரும்படியாக ஆண்டவர் கூறுகின்றார். இதுதான் ஐந்தாவது முத்திரை. இப்பொழுது ஆறாவது முத்திரை உடைக்கப்படுகின்றது. There is a huge cosmic changes. வான மண்டலத்தில் ஏராளமான மாற்றம் ஏற்படுகின்றது. பூமி அதிர்ச்சி. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்து விடுகின்றது. சந்திரன் ரத்தத்தை போல மாறுகின்றது. வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல சுருண்டு போய்விடுகின்றது. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் பொழுது அதன் காய்கள் உதிர்வது போல நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து பூமியில் விழுகின்றன. மலைகள் தீவுகள் யாவும் அகன்று போயின. பூமியில் உள்ள ராஜாக்கள், சேனை தலைவர்கள், ராணுவ வீரர்கள், ஐஸ்வர்யவான்கள், பலவான்கள், சுயாதீனர்கள், அடிமைகள் எல்லாம் ஓடுறான். இதை பார்த்துட்டு எங்க ஓடுறான்? பர்வதங்களிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொள்ளும்படி ஓடுகின்றார்கள். ஏன் அப்படி ஓடுறாங்கன்னா, சொல்றான் எல்லாரும்,
The day of the Lord has come. கர்த்தருடைய நாள் வந்துவிட்டது. The wrath of God has come. தேவனுடைய கோபாக்கினையின் நாள் வந்துவிட்டது. அவருடைய கோபத்திற்கு முன்பாக நாங்கள் நிலை நிற்க முடியாது. எங்களை எல்லாம் ஒழிச்சுக்கோங்க அப்படின்னு ஓடுறாங்க. இதுதான் ஆறாவது முத்திரையில் நடக்கக்கூடியது. இப்பொழுது ஏழாவது முத்திரை உடைக்கப்படுகின்றது. பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதி உண்டாயிற்று. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் படிக்கும் போது முக்கியமாக ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது யோவான் பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்படுறாரு. அநேக காரியங்களை, அநேக தரிசனங்களை காண்கின்றார். அப்படி கண்ட எல்லா காரியங்களையும் அவர் எழுதுறார். But the book was not written in a chronological sequence. அது வரிசைப்படுத்தப்பட்டு எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் அல்ல. அதனாலதான் இது நிறைய பேர் படிக்கும் போது நமக்கு புரிவது கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்ப ஏழு முத்திரைகள் பார்த்தோம். இதில் அநேக முத்திரைகள் உபதிரவ காலத்தின் முன்பு நடக்கும், மத்தியில் நடக்கும், இப்படி நடந்து கொண்டே வரும். ஆனால் ஆறாவது ஏழாவது முத்திரை எடுத்துக்கொண்டீங்கன்னா இட் இஸ் புஷ் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் ட்ரிபுலேஷன். உபதிரவ காலத்தின் முடிவில் நடக்கக்கூடிய காரியம். அப்ப அந்த காரியத்தை படிச்சுட்டு ஏழாவது அதிகாரத்தை படிச்சீங்கன்னா புரியாது. பிகாஸ் இட் டசன்ட் ஃபால் இன்டு எ க்ரோனாலஜிக்கல் சீக்வன்ஸ். அதனால தான் நாம இந்த வாரம் என்ன பண்ண போறோம், we are going to understand only the 28 judgments. 28 நியாய தீர்ப்புகள் மாத்திரம் தான் நாம் புரிந்து கொள்ள போகின்றோம். அடுத்த வாரம் இந்த 28 நியாய தீர்ப்புகளை திருச்சபையானது எப்படி சந்தித்து அதை மேற்கொண்டு பாக்கியவான்களாக, பாத்திரவான்களாக, பரிசுத்தவான்களாக, ஊழியக்காரர்களாக, தீர்க்கதரிசிகளாக ஜெயம் கொள்வார்கள் என்பதை குறித்து சிந்திப்போம். நாம் இப்பொழுது ஏழு முத்திரைகளை குறித்து சிந்தித்து விட்டோம். இப்பொழுது ஏழு தூதர்கள் தங்கள் எக்காலத்தை ஏந்தியவர்களாக பரலோகத்தில் உள்ள ஆண்டவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக காணப்படுகிறார்கள். அப்போ இன்னொரு தூதன் வர்றார், எட்டாவதா ஒரு தூதன் வர்றார். அவர் கையில பொற்கலசம் வச்சிருக்கிறாரு. ஆண்டவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக வாசனை பீடம் இருக்குது, இன்சென்ஸ் ஆல்டர். அதுல இருந்து தூப வர்க்கத்தை எடுத்து அந்த பொற்கலசத்துல ஃபில் பண்ணிக்கிறார். அந்த தூப வர்க்கம் என்னது, பரிசுத்தவான்களுடைய ஜபம். அதை ஃபில் பண்ணிட்டு நேரம் எங்க போறாரு, பலிபீடத்துக்கு போறார். ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் உள்ள அந்த பலிபீடத்துல போய் அந்த பலிபீடத்தில் உள்ள நெருப்பினால் இந்த பொற்கலசத்தை மறுபடியும் ஃபில் பண்ணிக்கிறார். அப்ப என்ன எல்லாம் இருக்குது இந்த பொற்கலசத்துல, பரிசுத்தவான்களுடைய ஜபமும் இந்த நெருப்பும் மிக்ஸ் ஆயிருக்கு. இப்ப மிக்ஸ் ஆகி இது நேரா பூமியில கொட்டுறாரு. அப்படி கொட்டும் பொழுது பெரிய இடி முழக்கம், சத்தம், மின்னல்கள் பயங்கரமா உண்டாகுது. இது உண்டான உடனே இந்த எக்காலத்தை கையில் பிடித்திருக்கின்ற ஏழு தூதர்களும் தங்களுடைய எக்காலத்தை ஊதுவதற்கு ஆயத்தப்படுத்துகின்றார்கள். இப்பொழுது முதலாவது தூதன் எக்காலத்தை ஊதுகின்றான். அக்னியால் நிறைந்த இரத்தமும் கல்மழையும் பூமியின் மீது கொட்டப்பட்டது. பூமியில் உள்ள மூன்றில் ஒரு பங்கு மரங்கள் சேதப்பட்டது. 1/3 of the trees were burnt. எல்லா பசும்புல்லும் வெந்து போயிற்று. இப்பொழுது இரண்டாவது தூதன் எக்காலம் ஊதுகின்றான். அப்பொழுது அக்னியால் எரிகின்ற மலை போன்றது ஒன்று சமுத்திரத்தில் விழுது. இப்படி சமுத்திரத்தில் விழும்போது 1/3 of the water, 1/3 of the sea water turns into blood. மூன்றில் ஒரு பங்கு சமுத்திரமானது இரத்தமாக மாறிற்று. மூன்றில் ஒரு பங்கு கப்பல்கள் சேதமாயிற்று. மூன்றில் ஒரு பங்கு ஜீவ பிராணிகள் எல்லாம் மாண்டு போயிற்று. இதுதான் இரண்டாவது எக்காலத்தினுடைய எஃபெக்ட். இப்பொழுது மூன்றாவது எக்காலம் ஊதுகின்றான். அப்பொழுது அக்னியால் எரிகின்ற தீவட்டியை போன்ற ஒரு நட்சத்திரம்
ஆறுகளிலும் ஊற்றுகளிலும் நீரூற்றுகளிலும் விழுகுது. ஷூட்டிங் ஸ்டார், இந்த ஸ்டாருக்கு பேர் வந்து எட்டி. எட்டினா கசப்புன்னு அர்த்தம். இந்த ஆறுகளிலும் ஊற்றுகளிலும் நீரூற்றுகளிலும் விழுந்ததுனால என்ன ஆகுது, எல்லா தண்ணியும் கசப்பாயிருது. ஒன் தேர்ட் ஆஃப் வாட்டர் டேர்ன்ஸ் பிட்டர். அதை குடிக்கிறதுல பாதி பேர் செத்து போறான், அநேகர் அதை குடித்து செத்து போனாங்க. இதுதான் இதனுடைய எஃபெக்ட். இப்பொழுது நான்காவது தூதன் எக்காலம் ஊதுறாரு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இதுல ஒன் தேர்டு சேதமாக்கப்படுகின்றது. ஒன் தேர்ட் லூசஸ் இட்ஸ் பிரைட்னஸ், பிரகாசம் இல்லாமல் போய்விடுகின்றது. நாலு எக்கால ஊதிட்டாங்க. இப்போ இப்பொழுது அடுத்ததாக ஆகாயத்தில் ஒரு தூதன் பறந்து வர்றான். அவன் சொல்றான், இன்னும் மூணு எக்காலம் இருக்கு. இந்த மூன்று எக்காலம் ஊதுவதன் மூலம் இந்த பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்லிவிட்டு அவன் கடந்து போயிடுறான். இப்பொழுது ஐந்தாவது தூதன் எக்காலம் ஊதுகின்றான். பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வர்றான். அவன் கையில ஒரு சாவி இருக்குது, அது பாதாளத்திற்குரிய சாவி. அந்த பாதாளத்திற்குரிய சாவியை திறக்கிறான். திறத்த உடனே பெருஞ்சூளையின் புகை, பயங்கர டார்க் ஸ்மோக் வருது. ஆகாயத்தையும் சூரியனையும் அந்தகாரப்படுத்துகின்றது. அடுத்ததாக இந்த பாதாளத்தில் இருந்து அநேக வெட்டுக்கிளிகள் கிளம்பி வருகின்றது. லோகஸ்ட். இப்ப அநேக இடத்துல நம்ம அதை கேள்விப்படுறோம்ல, லோகஸ்ட் வருதுன்னு. அந்த வெட்டுக்கிளிகள் ரொம்ப ஹார்ம்ஃபுல். எப்படி இருக்குமா, அதனுடைய வால்களில் தேள்களுக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்படுகின்றது. அந்த வால்கள் வந்து அந்த தேள்களுடைய கொடுக்கு இருக்குமா, ஸ்டிங். அந்த கொடுக்கின் மூலம், அது கொட்டுவதன் மூலம் ஐந்து மாதம் மனிதர்களுக்கு வேதனை உண்டாகும். மனுஷங்கள்லாம் என்ன பண்ணுவாங்களா, சாவை நோக்கி ஓடுவார்கள், சாகணும்னு ஆசைப்படுவாங்க. பட் சாவு அவர்களை விட்டு விலகி போகும். தேவனுடைய முத்திரையை பெற்ற, முத்திரையை நெற்றியில் பெற்றவர்கள் இந்த வெட்டுக்கடியிடமிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். இதை நம்ம அடுத்து வர அநேகமா நம்ம பார்க்க போறோம். இந்த வெட்டுக்கிளிகள் பார்ப்பதற்கு குதிரையை போல இருக்குமா, மனுஷனுடைய முகம், பெண்களுடைய கூந்தல், தலையில ஒரு கிரீடம், மார்பிலே கவசம், சிங்கத்தை போல பற்கள், ராணுவத்தின் இறைச்சல், வால்ல தேளை போல கொடுக்கு, இந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபிஃப்த் ட்ரம்பட்ல வெளிவரக்கூடிய லோகஸ்டுடைய ஷேப். இவை எல்லாவற்றிற்கும் ஒரு ராஜன் உண்டு. இந்த பாதாளத்தில் இருந்து வரக்கூடிய எல்லா வெட்டுக்கிளிகளுக்கும் ஒரு கிங். இவன் தான், ஒருவேளை நீங்கள் பதினேழாவது அதிகாரத்தை எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், the beast that comes out of the bottomless pit, பாதாளத்தில் இருந்து ஏறி வருகிற மிருகம், அந்தி கிறிஸ்துவனுடைய ஒரு தோற்றம். இவனுடைய பெயர் என்னது, எபிரேய பாஷையிலே அபத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்பல்லியோன் என்றும் பெயர். இப்போ ஆறாவது எக்காலம் ஊதப்படுகின்றது. ஆண்டவருடைய அந்த தூப பீடத்தில் உள்ள நான்கு கொம்புகளிலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. என்ன சத்தம் உண்டாகுது, ஐபிராத்து நதியில் கட்டப்பட்டிருக்கின்ற நான்கு தூதர்களையும் அவிழ்த்து விடு. ஐபிராத்து நதினா என்னது, யூஃப்ரட்டிஸ் ரிவர். அது எங்க இருக்குது, இப்போ ஈராக்ல இருக்குது. அங்க உள்ள நான்கு தூதர்களையும் அவிழ்த்து விடு. அவங்க கண்ட்ரோல்ல 20 கோடி குதிரை சேனைகள், ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. இந்த குதிரைகள் பார்ப்பதற்கு எப்படி இருக்குது, சிங்கத்தை போல இருக்குது. வாயிலிருந்து அக்னி புகை கந்தகம் வருது. இதன் மூலம் பூமியில் உள்ள 1/3 ஆஃப் தி வேர்ல்ட் பாப்புலேஷனை கில் பண்றதுக்கு தே ஆர் எம்பவர்டு. கொலை செய்வதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஹார்பிள். இப்பொழுது ஏழாவது எக்காலம் ஊதப்படுகின்றது. பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் ராஜ்யங்களாக மாறிவிடுகின்றன.
வானத்திலிருந்து முகம் சூரியனை போல பிரகாசித்தது, கால்கள் அக்னி ஸ்தம்பத்தை போல ஜொலிக்கின்றது. அவனை சுற்றி, அவனுடைய சிரசை சுற்றி வானவில் காணப்படுகின்றது. சிங்கத்தை போல கர்ச்சிக்கின்றான். அவன் பயங்கரமாக கர்ச்சிக்கும் போது என்ன நடக்குது? ஏழு இடி முழக்கங்கள் கேட்கப்படுகின்றது. ஏழு இடி முழக்கங்கள், 7 thunders. இப்பொழுது யோவான் அதெல்லாம் பார்க்கிறார். அப்ப பார்க்கும் போது பார்த்துட்டு அதெல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றார். ரெக்கார்ட் பண்ண எழுதும் போது இப்போ ஒரு சத்தத்தை கேட்கிறார், டு நாட் ரைட், எழுதாத. இது கடைசி வரைக்கும் இந்த மக்களுக்கு ஒரு ரகசியமாகவே தான் இருக்கணும். நிறுத்து, இதை எழுதாம முத்திரை போடு, சீல் இட். ஆக இந்த ஏழு இடி முழக்கங்களின் மூலம் வரக்கூடிய நியாய தீர்ப்பானது முத்திரை போடப்பட்டிருக்கு. சோ ஹாரிபிள், அதை எழுத முடியாத அளவுக்கு அது முத்திரை போடப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இன்னொரு சத்தம் கேக்குது, யோவானை பார்த்து சொல்லுது. அந்த பலமுள்ள தூதன் இருக்கான் பாரு, அவனுடைய கையில ஒரு சிறிய புஸ்தகம் இருக்கின்றது, அதை வாங்கி நீ புசிச்சிரு. இப்போ யோவான் அந்த தூதன் கிட்ட போய் அந்த புக்கை வாங்குறாரு, புக்கை வாங்கி புசிக்கிறார். அது வாய்க்கு தித்திப்பாக இருக்கின்றது, ஆனால் வயிற்றுக்குள்ள போன பிறகு அது கசப்பாக மாறுகின்றது. இப்ப யோவானை பத்தி சொல்றாங்க, இன்னும் நீ நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லணும், கெட் ரெடி. இப்படிதான் ஏழு இடி முழக்கங்களை குறித்து போடப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக ஏழு கோப கலசங்கள். இப்பொழுது தேவனுடைய ஆலயமாகிய சாட்சியின் கூடாரம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு ஏழு தூதர்கள் தேவனுடைய கோப கலசங்களை ஏந்தியவர்களாக காணப்படுகின்றார்கள். அப்போ அந்த 4 ஜீவன்களில் ஒன்று என்ன பண்ணுது, இந்த 7 வாதைகளை வந்து, இந்த 7 தூதர்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணது. இவர்கள் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கின்றார்கள். They get ready to pour the wrath of God, the vials, the bowls. இப்பொழுது முதலாவது தூதன் தேவனுடைய கோப கலசத்தை பூமியின் மீது ஊற்றுகின்றான். யாரெல்லாம் அந்தி கிறிஸ்துவனுடைய நாமத்தையும் லெக்கத்தையும் அவனுடைய முத்திரையையும், 666 என்ற முத்திரையையும் பெற்றுக் கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் பாதிக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு கொடிய புண் உண்டாகின்றது, சோர்ஸ் வேதனை. இப்பொழுது இரண்டாவது தூசன் தேவனுடைய கோப கலசத்தை சமுத்திரத்தின் மீது ஊற்றுகின்றான். அப்படி ஊற்றும் பொழுது சமுத்திரத்தில் உள்ள அனைத்து தண்ணீரும், 100% ஆஃப் தி சீ வாட்டர் டர்ன்ஸ் பிளட், சமுத்திரம் எல்லாம் ரத்தமாக மாறிட்டு, அதில் வாழுகின்ற ஜீவ பிராணிகள் எல்லாம் ஆண்டு போயிட்டு, எல்லாம் 100% டெத். இப்பொழுது மூன்றாவது தூதன் தன்னுடைய கோப கலசத்தை ஆறுகளிலும் ஊற்றுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றுகின்றான். இப்பொழுது தண்ணீர் எல்லாம் 100% drinking water turns blood. குடிக்க முடியாது, தண்ணி தாக எடுத்ததுன்னா பிளட் தான் குடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய கோபத்தை இந்த அந்தி கிறிஸ்துவின் கூட்டம் செய்கின்றது. அநேக பரிசுத்தவான்களை கொலை செய்கின்றார்கள். அது யாரெல்லாம் அடுத்த வாரம் நாம் சிந்திப்போம். இப்பொழுது நான்காவது தூதன் தன்னுடைய தேவனுடைய கோப கலசத்தை சூரியன் மீது ஊற்றுகின்றார். எக்ஸஸ் ஹீட், ஸ்கார்ச்சிங் ஹீட், உஷ்ணம், தாங்க முடியாத வெப்பம், மனிதர்கள் தத்தளிச்சு போயிடுறாங்க. இப்பொழுது ஐந்தாவது தூதன் தேவனுடைய கோப கலசத்தை மிருகத்தினுடைய சிங்காசனத்தில் ஊற்றுகின்றான். மிருகத்தினுடைய ராஜ்யம் இருளடைந்தது. எவ்ரிவன் ஹஸ் பீன் சேஸ்ட் அவுட். அவங்க எல்லாம் எங்க போறாங்க? துரத்தப்படுகின்றார்கள் எருசலேமில் இருந்து.
ஓடுறான். இந்த அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்தை மூன்று முக்கியமான நபர்கள் ஆண்டு கொண்டிருப்பார்கள். ஒன்றுதான் சமுத்திரத்திலிருந்து வந்த மிருகம் என்று அந்த ஆன்டிகிரைஸ்ட், ஹூ வில் டேக் தி சென்ட்ரல் ஸ்டேஜ். இரண்டாவது வலு சர்ப்பம், சாத்தான், பாம்பு, பழைய பாம்பு, சேட்டன், செகண்ட் ரோல். தேர்ட் ரோல் தான் ஃபால்ஸ் ப்ராஃபட். He is going to rise up from the church. கிறிஸ்தவ மதத்தினுடைய ஒரு பெரிய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவன், ஃபால்ஸ் ப்ராஃபட். He is going to be a more powerful person during the tribulation. இந்த மூன்று பேரும் they are chased out. இப்பொழுது ஆறாவது தூதன் தேவனுடைய கோப கலசத்தை ஐப்ராத் நதியில் ஊத்துகின்றான். அதே யூஃப்ரட்டிஸ் ரிவர். The Euphrates River gets dried up. வற்றி போகின்றது. இப்ப இந்த மூன்று பேரும், அந்தி கிறிஸ்து, மிருகம், கள்ள தீர்க்கதரிசி, அடுத்தது சேட்டன், இந்த மூன்று பேரும் ஓடுறாங்க. எங்க ஓடுறாங்க? சூரியன் உதிக்கும் திசையை நோக்கி ஓடுறாங்க. அங்க உள்ள ராஜாக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வர்றதுக்காக ஓடுறாங்க. இஸ்ரேல் தேசத்திலிருந்து கிழக்கு திசைன்னு பாத்தீங்கன்னா அங்கதான் இந்தியா, சைனாலாம் வருது. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வர்றாங்க. இவர்களுடைய வாயிலிருந்து தவளை கோப்பான அசுத்தாவி கிளம்பி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாங்க. எங்க கூப்பிட்டு வர்றாங்க? அர்மகதோன். எபிரேய பாஷையிலே அர்மகதோன் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து எல்லாரும் கேதர் பண்றாங்க. They are all getting ready for the final battle of Armageddon. தேவனுடைய நாளில் நடக்கக்கூடிய மகா யுத்தத்திற்கு தயார்படுத்தும்படி, ஆயத்தப்படுத்தும்படி அவர்கள் எல்லாரையும் கூட்டு வந்து அங்க நிறுத்திடுறான். இப்பொழுது ஏழாவது கோப கலசம் ஊற்றப்படுகின்றது. பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம், ஆயிட்டு, இட்ஸ் பினிஷ்ட், இட்ஸ் ஓவர். பூமி எதிர்ச்சி, பயங்கரமான பூமி எதிர்ச்சி, இதுவரை அப்படி பார்த்ததே கிடையாது. அவங்க கல்மழை, ஒரு தாளந்து நிறையான கல்மழை. அப்ப ஒரு கல்மலையோட வெயிட் என்னன்னா 35 கிலோ, அப்படிதான் போட்டிருக்கு பைபிள்ல. ஒரு தாளந்து நிறையான கல்மலை, தாங்க முடியாது. இப்பொழுது ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு முன்பாக என்ன சொல்றாங்க? நினைப்பூட்டப்படுகின்றார் அவர். ஆண்டவரே, இந்த ஃபுல் எர்த்த, இந்த 7 வருஷம் நாசமாக்கின இந்த பாபிலோன் என்ற வேசியை உம்முடைய கோபாக்கினையினால் உம்முடைய ஆலையில் போட்டு மிதித்து விடும் என்று அவருக்கு நினைவூட்டப்படுகின்றது. இதுதான் இந்த ஓவரால் ட்ரிபுலேஷன் பீரியட்ல காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். வாதைகளின் மூலம், கொள்ளை நோய்களின் மூலம், பூமியை சேதப்படுத்துவதின் மூலம், சமுத்திரம் சேதப்படுத்துவதின் மூலம் நிறைய ட்ரபிள்ஸ் நடக்கும். இதை தான் நாம் இன்று கற்றுக்கொண்டோம், 28 ஜட்ஜ்மெண்ட்ஸ். அப்ப இந்த பீரியட்ல வாட் ஹேப்பன்ஸ் டு தி சர்ச்? ஏன்னா நாம் கடந்த முறை 24 மூப்பர்கள் ஏறத்தாழ 4 சபைகளில் இருந்து போயிருக்கிறாங்க. அப்ப மற்றவங்க எல்லாம், மற்ற சபைகள் என்ன ஆகுது? இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில் கூறப்பட்ட அந்த 24வது அதிகாரத்தை எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் 2 முக்கியமான காரியத்தை சொல்லியிருப்பார். உங்களை உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுத்து கொலை செய்வார்கள், பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது என்னது? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். 2 group of people will rise during the tribulation. அடுத்த வாரம் நாம் என்ன சிந்திக்க போறோம்? How do they manage to overcome? அவர்கள் எப்படி ஜெயம் கொண்டவர்களாக இந்த உபத்திரவ காலங்களை கடந்து வருகின்றார்கள் என்பதை குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைக்கு நாம் சிந்தித்த காரியங்களை நீங்கள் மனதில் கொண்டவர்களாக இருந்தால் அடுத்த வாரம் நம்ம இந்த ட்ரிபுலேஷன் பீரியட்ல How does the church undergo the tribulation? கடவுள் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான காலை வேளையை காண கொடுத்த தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள 2வது பாகத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். நீர் இந்த உலகத்தின் மீது செலுத்தக்கூடிய 28 நியாயத்தீர்ப்புகளை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டோம். இதில் திருச்சபையும் விதி விலக்கல்ல என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டாலும் நீர் எங்களுக்கென்று ஒரு பாதுகாப்பை நியமித்திருக்கின்றீர் என்பதை நாங்கள் வருகின்ற வாரம் தெரிந்து கொள்ளவும், புரிந்து கொள்ளவும், எங்களை தயார்படுத்தவும், எங்களுடைய சந்ததியை தயார்படுத்தவும், எங்களுடைய திருச்சபையை தயார்படுத்தவும்,
எங்களுடைய சமுதாயத்தை தயார்படுத்தவும். ஆண்டவரே, நீர் எங்களை எடுத்து ஒரு பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகின்றேன். ரெவரண்ட் வில்சன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும், இந்த திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதியும் வழி நடத்தும். உமக்கு சித்தமானால் வருகின்ற வாரங்களில் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள எஞ்சிய காரியங்களை நாங்கள் சிந்திக்க, அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தாருங்கப்பா. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அருமையான சகோதரர் விமல்குமார் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அற்புத விதமாக மிக எளிமையாக நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நாம் வீட்டிற்கு சென்று வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதையும் நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது அது நமக்கு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கும். அவருடைய வருகை நாட்களில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை நாம் எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். சகோதரர் விமல்குமார் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் அவர்களை தொடர்ந்து வல்லமையின் பாத்திரமாக, அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. இறுதியாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக அர்ப்பணிப்போடு கிறிஸ்து சபை பாமாலைகளில் 249வது பாடல், நல் மீட்பர் பட்சம் நில்லும் இரட்சண்ய வீரரே, ராஜாவின் கொடி ஏற்றி போராட்டம் செய்யுமே, சேனாதிபதி இயேசு மாற்றாரை மேற்கொள்வார், பின் வெற்றி கிரீடம் சூடி செங்கோலும் ஓச்சுவார் என்ற பாடலை கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக அர்ப்பணிப்போடு பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 249வது பாடல். Some of our
மகிழ்ச்சியரமான ஆராதனையிலே மகிழ்ச்சியோடு நாங்கள் கலந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டிய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட ஆராதனையில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் எங்களுக்கு இந்த வாய்ப்பை நீர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் ஆராதனையிலே உம்முடைய தாசன் மூலமாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் பல இரகசியங்களை எளிமையாக கற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் புரிந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை மீண்டும் மீண்டும் வாசித்து புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும். என் மூலமாக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக உம்முடைய வருகைக்கு தகுதி உள்ளவர்களாக ஆண்டவரே காணப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே உங்களுடைய திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் குடும்பம் குடும்பமாகும் கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் உம்முடைய சிலுவை அடையாளத்தவர்கள் மீது வரைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக எடுத்து பயன்படுத்தும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூற்றவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம் திருச்சபையின் பணிகளோடும் நிறைவாக பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக. சேர்ந்து செல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். Yeah.
சமாதானத்தோட போய் வர கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.